அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அடையவியல் அறிவியல் சார்நிலை பணிகளில் உள்ள இளநிலை அறிவியல் அலுவலர், அதாவது ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, எக்ஸாம் வச்சு முடித்தாங்க. அதில் மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 31. எக்ஸாம் நடந்தது எப்போ அப்படின்னா 23/7 நடந்துச்சு போன வருஷம். அவங்க அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு விட்டு அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 31 வேக்கண்ட்டுக்கு அவங்க இன்டர்வியூ கூப்பிட்ட எண்ணிக்கை வந்து 65. இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருடைய இன்டர்வியூ வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, பிப்ரவரி தான் இந்த வருஷம், இந்த மாதம், இந்த வருஷம், இந்த மாதம் நடக்குது. டேட் என்னென்னா 22. ஸோ அதை 22 அவங்க எக்ஸாம் நடக்குது. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதில் அன்னைக்கே வந்து தெரிஞ்சிட்டு போகும் யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்படிலாம் இப்போ பார்க்குறது இல்லை, எல்லா நாளுமே வந்து வேலை பார்க்குற மாதிரி அவங்களுடைய இது செயல்பாடு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட்டோ ஒரு ரிசல்ட்டோ ஒரு இன்டர்வியூக்கான இதோ வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இதே நேரத்தில் போனாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி முடிஞ்ச எக்ஸாமோ முடிஞ்ச எக்ஸாமோட ரிசல்ட்டை வந்து வேகமாக வெளியிட்டு அந்த ப்ராக்ரஸை வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் மக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே உள்ள நம்பிக்கை அதிகமாகுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. அது இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். அதுக்கு திரு அஜய் யாதவ் சாரும் திரு சுந்தர கோபாலராஜ் சாரும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட இதை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மாற்றம் தெரியுது. இந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டுறோம். தேங்க்யூ.